ஹலோ, வெல்கம் டு கிச்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி, கிச்சாஸ் சங்கி எக் பிரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். இதற்கு தேவையான பொருள் எல்லாம் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த கிச்சாஸ் சங்கி எக்ஸ்பிரெட்ஸ் ஃபார் பிரெட்ஸ் சொல்லினேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரெட்ஸை ரெடி பண்ணணும். இந்த எக்ஸ்பிரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு எப்படின்னா, ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் வந்து பட்டர் போட்டு, பட்டர் தடவி சாஸ் தடவி வச்சுக்கணும். இது பாருங்கள், இந்த ரெண்டு பக்கம் வேண்டாம், ஒரு பக்கம் தான் உள்ள, இது மாதிரி தடவி வச்சுக்கணும். 4 பீஸ் போது, இப்போ உங்களுக்கு 2 செட்டு தான் நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த 4க்கும் நான் இப்படி தடவிருக்கேன். பாருங்கள் 4க்கும் தடவிருக்கேன், இப்படி எடுத்து வச்சுருக்கேன். 2 எக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சு, இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி என்னென்னா, சாட் மசாலா ஒரு சின்ன ஹாஃப் ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன், ஒரு சின்ன ஹாஃப் ஸ்பூனில் சில்லி, வெறும் சில்லி பொடி, அப்புறம் ஒரு சின்ன ஹாஃப் ஸ்பூனில் மிளகு பொடி, இது மூணும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் போடணும், இந்த ஹாஃப் லெமன் சும்மா எடுத்து வைங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் கலக்கணும். அப்புறம் வெறும் கொத்தமல்லி தான். இந்த ஸ்ப்ரெட் எக்ஸ்பிரெட் செய்யறதுக்கு, ஸ்ப்ரெட்ஸ் அதுதான் உள்ளே வச்சு இது பண்ணுறதுக்கு, நம்ம எப்படின்னு செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், ஒரு கடாய் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஆனியன் போடுங்க, ஆனியன் போடுங்க. ஸ்ப்ரெட்டுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் காஞ்சிரும் இந்த ப்ரெட்டு, அதனால் நம்ம மூடி வச்சுருவோம். ஏன்னா பண்ணி வச்சது இல்லையா, மூடி வச்சுருவோம். இப்போ எண்ணெய், இதை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் போடுறேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான். கொத்தமல்லி போட்டுறேன். தக்காளி கூட போடலாம். அது என்னென்னா, அந்த ப்ரெட்டை வந்து ஊற வச்சிடும். கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ கேரி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஊற வச்சுட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் இதாகி தூள் தூளாயிடும். அதனால் தக்காளி அவசியம் இல்லை. இது மட்டும் இருக்கட்டும், நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த 2 எக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு அதிகமாகிடும், போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த 3 பொடி சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து போடணும். மிளகாத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா போட்டு சின்னதாக வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ வந்து லெமன் பிழிஞ்சு விடுங்க. இருங்க, எவ்வளோ லெமன் சொல்கிறேன். பாருங்க, ஒரு 10 ட்ராப்ஸ் தான் இருக்கும். போடுங்க, போட்டுட்டு இப்போ எக் போடுங்க. போட்டு சும்மா அப்படி அடியிலேருந்து சும்மா இப்படி கலரி விடுங்க. ரொம்பலாம் கலராதீங்க, சும்மா இப்படி கலந்து விடுங்க. இப்போ சங்கி எக் ஸ்ப்ரெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பண்ணி வச்ச ப்ரெட்டில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாஸ் பூசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது எப்படி இடுங்க, இப்படி வைங்க.
பாருங்கள், இந்த ஸ்ப்ரெட்ஸை எடுத்துட்டு இப்படி இந்த பிரெட் மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஸ்லைஸ் இந்த மாதிரி சாஸ் தர வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி அமுக்கி அமுக்கி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான், அமுக்கி வச்சு இப்படி அமுக்கிடணும். இப்போ பாருங்கள் இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டை வந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள் எல்லா இதையும் ஸ்ப்ரெட்ஸையும் நான் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் பாருங்கள். அப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இதை ரெண்டு செட்டு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் ரெடி டு ஈட் அண்ட் டு சர்வ் அண்ட் ஈட். இவ்வளோ தான். ஓகே, இப்போ கிச்சாஸ் சங்கி எக்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஃபார் பிரெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிச்சாஸ் சங்கி எக்ஸ் பிரெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஓவனில் சூடு வச்சு சாப்பிட்லாம் நம்ம, ஏன்னா இந்த பிரெட்லாம் கொஞ்சம் ஆறுனதுனால ரெடி அப்படியே கூட சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. டு கேரி ஃபார் ட்ராவல் ஆல்சோ டூ இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கிச்சாஸ் கிச்சன். தேங்க்யூ.